பனிரெண்டாம் வகுப்பு இயல் மூன்றில் உரைநடை உலகம் என்னும் தலைப்பில் அமைந்த தமிழர் குடும்ப முறை என்ற தலைப்பை இப்பொழுது காணலாம். இதனுடைய ஆசிரியர் பக்தவச்சல பாரதி. முதல்ல ஆசிரியருடைய குறிப்பு என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடத்துக்குள்ள போகலாம். இப்பாடப்பகுதி பனுவல், அதாவது தொகுதி 2 2010 காலாண்டிதழ், காலாண்டிதழில் வெளிவந்த கட்டுரையின் சுருக்கம். இதை எழுதியவர் பக்தவச்சல பாரதி. பனுவல் அப்படின்ற தலைப்பில் தொகுதி 2 2010 இதழில் வெளிவந்த ஒரு கட்டுரையின் சுருக்கம் தான் இங்கே நம்முடைய பாடப்பகுதி. இதை எழுதியவர் பக்தவச்சல பாரதி. தமிழ் சமூகம் பண்பாடு சார்ந்த மானிடவியல் ஆய்வுகளை இவர் முன்னெடுத்து வருகிறார். பழங்குடிகள், நாடோடிகள் உள்ளிட்ட விளிம்பு நிலை சமூகங்கள் பற்றிய ஆய்வில் இவருடைய பங்களிப்பு முக்கியமானது. இலக்கிய மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், தமிழர் மானிடவியல், தமிழ் பழங்குடிகள், பாணர், இனவரவியல், தமிழர் உணவு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இதில் நமக்கு பாடப்பகுதி அப்படின்னு சொல்லும்போது தமிழர் குடும்ப முறை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பக்தவச்சல பாரதி. இவர் எழுதின தொகுப்பு வந்து பனுவல். நமக்கு வந்து இது வந்து தொகுதி 2 2010 காலாண்டு இதழில் வெளியான ஒரு பகுதியே நம்முடைய பாடப்பகுதியாக இங்கு அமைந்துள்ளது. இதனுடைய ஆசிரியர் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கிய மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், இலக்கிய மானிடம், பண்பாட்டு மானிடம், தமிழ் மானிடம், அப்போது இலக்கியம், பண்பாடு, தமிழ், இந்த மூணு பற்றிய மானிடவியலும், தமிழ் பழங்குடிகள், பாணர் இன வரவியல், தமிழர் உணவு முதலிய பல நூல்களை எழுதியுள்ளார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பாடத்துக்குள்ளே போவோம். நுழையும் முன் குடும்பம் என்ற அமைப்பு ஏற்பட பன்னெடும் காலம் ஆகியிருக்கலாம். இந்த உயர் அமைப்பின் மூலமே உலக சமூகம் இயங்குகிறது. சங்க காலத்தில் குடும்ப அமைப்பு மேலோங்கிய ஒன்றாக இருந்தது. அதன் தொடர்ச்சி இன்று வரை இருக்கிறது. தொன்மை காலத்திலேயே மேம்பட்ட குடும்ப அமைப்பை உருவாக்கியிருந்த தமிழ் பண்பாட்டின் செழுமை சங்க இலக்கியங்கள் வாயிலாக வெளிப்படுகிறது. குடும்பம் அப்படின்ற அமைப்பு ஏற்பட ரொம்ப காலமாயிருக்கலாம். இந்த உயர் அமைப்பின் மூலம்தான் இந்த உலகமே வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. காலத்தில் குடும்ப அமைப்பு, அதாவது சங்க காலத்தில் குடும்ப அமைப்பானது மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தது. அதன் தொடர்ச்சி தான் இன்று வரையும் காணப்படுகிறது. இந்த குடும்ப அமைப்பை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. அதாவது குடும்பம் அப்படின்றது ஒரு சின்னது, இந்த சின்ன குடும்பத்திலிருந்து தான் ஒரு சமூகமே உருவாகிறது. குடும்பம் தொடங்கி குலம், கூட்டம், பெருங்குழு, சமூகம் என்ற அமைப்பு வரை விரிவு பெறுகிறது. ஆதலின் குடும்பமே மனித சமூகத்தின் அடிப்படை அலகாக உள்ளது. குடும்பமே மனித சமூகத்தின் அடிப்படை அலகு. அப்போ இது ஒரு மதிப்பெண்வினால மனித சமூகத்தின் அடிப்படை எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து குடும்பம். வாழும் காலம் முழுவதும் தொடர்ந்து வேறு எந்த நிறுவனமும் இந்த அளவுக்கு மனிதனை சமூக வயப்படுத்தும் பணியை செய்ததில்லை. அப்போது குடும்பம் மட்டும்தான் சமூக வயப்படுத்தக்கூடிய ஒரு பணியை செய்கிறது. இப்போ அடுத்து குடும்பம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். குடும்ப அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை எது அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம். குடும்பம், திருமணம் இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து செயல்படுகின்றன. குடும்பம், திருமணம் இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தே செயல்படுகின்றன. நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல இன்று நாம் வழங்கும் திருமணம், குடும்பம் ஆகிய இரண்டு சொற்களுமே தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியங்களிலும் இடம்பெறவில்லை. அதாவது நாணயத்தின் இரு பக்கங்களாக இருப்பது எது அப்படின்னு ஒரு மதிப்பெண்ணில் கேட்டாங்கன்னா ஒன்று திருமணம், இன்னொன்று குடும்பம். திருமணம் முடிந்த பிறகுதான் அது குடும்பமாக உருவாகிறது. இந்த இரண்டு சொற்களுமே எதில் இல்லை, எந்த இலக்கண நூலில் இல்லை அப்படின்னா தொல்காப்பியத்தில் இடம்பெறவில்லை. தொல்காப்பியத்திலையும் இல்லை, சங்க இலக்கியத்திலையும் இல்லை. குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் திருக்குறளில் தான் பயின்று வருகிறது. இது ஒரு மதிப்பெண்வினால் வரும். குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில்
எந்த நூலில் பயின்று வருகிறது அப்படின்னா திருக்குறளில். தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலும் குடும்பம் அப்படின்ற சொல் வந்து பயன்படுத்தப்படவில்லை. அதே போல் நாணயத்தின் இரு பக்கங்களாக விளங்குவது எது அப்படின்னா ஒன்று திருமணம், இன்னொன்று குடும்பம். இங்கே நமக்கு வந்து மூன்று ஒரு மதிப்பெண் வினாக்கள் காணப்படுகிறது. அடுத்தது சங்க இலக்கியத்தில் குடம்பை, குடும்பு, கடும்பு ஆகிய சொற்கள் குடும்ப அமைப்போடு தொடர்புடையவை. சங்க இலக்கியத்தில் குடும்பம் திருமணம் அப்படின்ற சொல் தான் இடம்பெறவில்லை, ஆனால் அதற்கு தொடர்புடைய சொற்கள் அங்கு காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பை என்ற சொல் 20 இடங்களில் பயின்று வருகிறது. குடும்பு என்னும் சொல் கூடி வாழ்தல் என்ற பொருள் பயன்படுகிறது. குடும்பு என்னும் சொல் கூடி வாழ்தல் என்று பொருள்படுகின்றது. இப்போ வந்து சங்க இலக்கியத்தில் குடும்பம் திருமணம்ன்ற சொல் பயன்படுத்தலை, ஆனால் அதற்கு தொடர்புடைய சொல்லாக குடும்பையும் குடும்பு கடும்பு ஆகிய சொற்கள் பயன்படுத்தப்பட்டன. இப்போ சங்க இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் எது அப்படின்னு சொற்கள் எது அப்படின்னு கேட்டால் குடும்பை, குடும்பு, கடும்பு ஆகியவற்றை சொல்லலாம், சரிங்களா. அடுத்தது குடும்பு என்னும் சொல்லுடன் அம் விகுதி சேர்த்து பொருண்மை விரிவாக்கமாக குடும்பம் என்னும் சொல் அமைந்தது. அப்போ குடும்பு என்னும் சொல்லுடன் அம் விகுதி சேர்த்து பொருண்மை விரிவாக்கமாக அது குடும்போடு எதை சேர்த்துருக்காங்கன்னா அம்ன்ற விகுதியை சேர்த்து அதை குடும்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செமனடிக் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றாங்க. பண்டைய தமிழர்கள் குடும்பம் என்னும் அமைப்புடன் வாழ்ந்த இடங்கள் பற்றி பல குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. இரவு குறியே இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழியதுவே மனையகம் புகா காலையான பொருளியல். தொல்காப்பியத்தில் பொருளியலில் 129வது பாடலில் சொல்லியிருக்காங்க. என்னும் தொல்காப்பிய நூற்பா இல் மனை ஆகிய இரண்டு வாழிடங்களை குறிக்கிறது. அப்போ இங்கே இல் அப்படின்றது இரவுக்குரிய இல்லகத்துள்ளும், இரவு நேரத்தில் இல்லகம் அப்படின்னா அங்கே வந்து வாழக்கூடிய இடத்தையும், மனையோர் கிளவி கேட்கும், மனையோர் அப்படின்றதுனா வீட்டில் இருக்கக்கூடிய கிளவி கேட்கும் வழியதுவே மனையகம், மனையகம் அப்படின்றதும் வாழக்கூடிய இடம். அப்போ இல் என்பதும் மனை என்பதும் மக்கள் வாழக்கூடிய இடங்களாக தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்களாக காணப்படுகிறது. அடுத்து வந்து வாழிடம். சங்க இலக்கியத்தில் மேலும் பல சொற்கள் உள்ளன. இல் மனை, குரம்பை, புலப்பில், முன்றில், குடில், கூரை, வரைப்பு, முற்றம், நகர், மாடம் முதலிய சொற்கள் குடும்பங்களின் வாழ்விடங்களில் உள்ள வேறுபாடுகளை சுட்டுகின்றன. மருதத்திணை பாடல் ஒன்றில் மகளிர் தம்மனை நும்மனை என மனைவியின் இல்லத்தையும் கணவனின் இல்லத்தையும் பிரித்து பேசும் போக்கினை காண முடிகிறது. இன்னும் சில இடங்களில் தற்காலிக தங்கும் இடம் புக்கில் என்றும் திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழும் இடம் தன்மனை எனவும் வழங்கப்பெற்றுள்ளன. அடுத்தது மனை என்னும் சொல்ல இலக்கியங்களில் எந்த வகையில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். மனை என்னும் சொல் நம்மனை, தம்மனை, எம்மனை, இம்மனை, உம்மனை, நின்மனை, நுந்தை மனை, நன்மனை, வறுமனை, வளமனை, கடிமனை, தாய்மனை என சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் பயின்று வருகின்றது. மனையோல் என்னும் சொல்லும் சங்க பாடல்களில் பயின்று வரும் சொல்லாகும். இதன் மூலம் மனை என்பது வாழிடத்தை குறிக்கும் முதன்மை சொல்லாக உள்ளதை அறியலாம். அப்போது மனை அப்படின்றத நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மக்கள் வாழ்ந்த இடங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த மனை அப்படின்ற சொல்ல இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடு கட்டாத இடங்களை தான் வந்து மனை அப்படின்ற சொல்லால் நாம் வந்து குறிக்கின்றோம். ஆனால் இதையே வந்து சங்க காலத்தில் மனைன்ற சொல் மக்கள் வாழ்ந்த இடத்தை குறிக்கிறது தான் மனை அப்படின்றத பார்த்தோம், சரிங்களா. அடுத்தது மனந்தகம் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். மனந்தகம் உயிரிகளை போன்றே குடும்பமும் தோன்றுகிறது. உயிரிகளை போன்றே குடும்பமும் தோன்றுகிறது, வளர்கிறது, பல கட்டங்களை கடக்கிறது. அதன் வாழ்க்கை சுழற்சியில் பல வடிவங்களில் நிலைமாற்றம் பெறுகிறது. இத்தகைய நீண்ட பாதையில் குடும்பத்தின் தொடக்கம் திருமணமே. உயிரிகள் போன்றே
குடும்பமும் தோன்றுகிறது. உயிரிகள் எப்படி சின்ன சின்ன உயிரிகள் புதுசு புதுசாக தோன்றுகிறதோ வளருதோ அதுபோல் பல கட்டங்களை கடக்கிறதோ அதுபோல் மக்களினுடைய வாழ்க்கை சுழற்சியில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் முதல் திருப்பமாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் திருமணம் அப்படின்றத சொல்கிறாங்க. மனம் புரிந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டமே மனந்தகம். இப்போ வந்து ஒரு குழந்தை, முதல்ல வந்து குழந்தை பருவம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இளமை பருவம், அதுக்கப்புறம் வந்து குமரப்பருவம், அதுக்கப்புறம் வந்து முதிய பருவம் அப்படின்னு சொல்லிட்டு பருவங்களை நிறைய பிரிச்சிருக்கோம். அப்போ அவனுக்கு வந்து ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய தொடக்கமாக எது அமையுது அப்படின்னு சொன்னால் திருமணம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த திருமணம் முடிந்த உடனே கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கால கட்டத்தை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மனந்தகம் அப்படின்ற சொல்லால் இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டத்தை இந்நிலை குறிக்கிறது. இந்த மனந்தகம் அப்படின்றது முதல் குழந்தை பிறக்கும் வரும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை அவங்க வந்து மனந்தகம் அப்படின்ற சொல்லால் குறிச்சிருக்காங்க. இதை தான் வந்து ஃபேமிலி ஆஃப் ப்ரோக்ரியேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறக்கும் வரை உள்ள காலகட்டத்தை குறிக்கிறது. தனி குடும்ப உருவாக்கத்தின் தொடக்க நிலையாகவும் இது அமைகிறது. அப்போ அந்த காலத்தில் வந்து அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பம் அப்படின்றது எப்பவுமே கூட்டு குடும்பமாக தான் இருந்தது. அண்ணன் தம்பி எல்லாமே வந்து கூட்டு குடும்பத்தில் அம்மா அப்பா எல்லாரோடும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்தனர். ஆனால் காலம் மாற மாற என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து தனி குடும்பமாக கூட்டு குடும்பம் தனி குடும்பம் அப்படின்னு பிரிய ஆரம்பிச்சிது. தனி குடும்பம் அப்படின்றது கணவன் மனைவி குழந்தை மட்டும் தனியாக இருப்பதும் தந்தை தாயும் தனியாக இருப்பதையும் தனி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இதே வந்து எல்லாம் ஒன்றா இருக்கிறத கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்படி தான் வந்து கணவன் மனைவி திருமணத்துக்கு பிறகு அவங்க வந்து தனியாக இருக்கிறத இங்கே வந்து இலக்கியத்தில் மனந்தகம் அப்படின்ற ஒரு சொல்லால் குறிப்பிடுறாங்க. அடுத்தது இளம் தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலியருக்கு உரியது என்று கூறும் தொல்காப்பிய அடிகள் மூலம், அதாவது இளம் தம்பதி திருமணம் ஆன உடனே இருக்கக்கூடிய இளம் தம்பதியினருக்கு அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கக்கூடியவர்களாக யார் இருந்தது அப்படின்னு சொன்னால் செவிலித்தாய் அப்படின்னு சொன்னால், செவிலித்தாய் யார் அப்படின்னு சொன்னால் வளர்ப்பு தாயை தான் இங்கே வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா செவிலித்தாய் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க தான் வந்து அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளை எல்லாம் வழங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ அப்படி அவங்க என்ன அறிவுரைகளை கூறியிருக்காங்க அப்படின்றத இலக்கியங்களில் நாம் வந்து பார்க்க போகிறோம். மனந்தகம் என்னும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை அறிய முடிகிறது. அப்போ வந்து இளந்தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரைகளை கூறி நெறிப்படுத்தும் பணி யாருக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் செவிலியருக்கு. செவிலியர் யார் அப்படின்னு சொன்னால் வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெற்ற தாய் வந்து நற்றாய் அப்படின்னு சொல்லுவோம், வளர்ப்பு தாயை வந்து செவிலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த செவிலியர் தான் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பக்குவம் அறிந்தவர்களாக காணப்பட்டாங்க. அப்போது அந்த குறிப்பு வந்து எதில் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மனந்தகம் என்னும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை அறிய முடிகிறது. எதில்? தொல்காப்பியம் அப்படின்ற இலக்கியத்தில் அறிய முடிந்தது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா தாய் வழி குடும்பம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமணம் ஆன உடனே கணவனும் மனைவியும் வந்து கணவன் வீட்டில் போய் இருப்பது தான் இப்போ வந்து முறைப்படி நடக்கக்கூடிய ஒன்று. இதே வந்து பழங்காலத்துலலாம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தாய் வழி குடும்பம், தந்தை வழி குடும்பம், அதே மாதிரி தாய் வழி குடும்பத்தில் எப்படி வந்து உறவுகள் இருந்தது, தந்தை வழி குடும்பத்தில் எப்படி உறவுகள் இருந்தது அப்படின்றதையும் பார்க்குறோம். சங்க காலத்தில் கன சமூகத்துக்கு தாயே தலைமையேற்றிருந்தால் தாய் வழியாக குலத்தொடர்ச்சி குறிக்கப்பட்டது. பதிச்சு பத்து கூறும் சேர நாட்டு மருமக்கள் தாய் முறை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அதாவது தாய் வழி குடும்பத்தை வந்து சிறப்பித்து சொல்லக்கூடிய இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்றத இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த இலக்கியத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் புறநானூறு சிறுவர் தாயே பேரீர் பெண்டே, இங்கே சிறுவனுடைய தாயே அப்படின்றத சிறப்பித்துவோம். செம்முது பெண்டின் காதலன் சிறான், வானரை கூந்தல் முதியோல் சிறுவன், முளரை மருங்கின் முதியோல் சிறுவன், என் மகள் ஒருத்தியும் பிறமகன் ஒருவனும். அப்போது சிறுவர் தாயே அப்படின்றது சிறுவனுடைய தாயே அப்படின்னு சொல்லிட்டு தாய் வழி குடும்பத்தையும், செம்முது பெண்டின் காதலன் சிறா, அதாவது செம்மையான முதுமை வாய்ந்த பெண்ணினுடைய காதலன் அப்படின்றதையும் இங்கே தாய் வழி குடும்பத்தையும், வானரை கூந்தல் அதாவது முடி நரைத்து கொண்ட கூந்தலை உடைய முதியவளுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டும், முளரி மருங்கின் முதியோல் அதாவது தாமரை இலை மேல் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் போல
நரம்புகளை உடைய முதியவளுடைய சிறுவனே அப்படின்னும், அடுத்து என் மகள் ஒருத்தியும் பிற மகன் ஒருவனும், என்னுடைய மகளாக ஒருத்தியும் பிற மகன் ஒருவனும் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே தாய் வழி குடும்பத்தை தான் வந்து சிறப்பித்து சொல்லக்கூடியதாக இலக்கியங்கள் காணப்படுகிறது. அடுத்து முதலான தொடர்களில் இவளது மகன் என்றே கூறப்பட்டது, இவனது மகன் என கூறப்படவில்லை. அப்போ அந்த காலத்தில் தாய் வழி குடும்பத்தை தான் இன்னாருடைய மகன், இவளது மகன் அப்படின்றதையே குறிப்பிட்டாங்களே தவிர தந்தையை சொல்லி மகனது பெயரை குறிப்பிடவில்லை. இவை அனைத்தும் சங்க காலத்தில் காணப்பட்ட தாய்வழி சமூகத்தின் நிலையை காட்டுகின்றன. அப்போ இலக்கியங்களில் தாய்வழி சமூகத்துக்கு அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது இதனால் அறிய முடிகிறது. அடுத்தது சங்க காலத்தில் பெண் திருமணம் செய்த பின்னரும் தன் இல்லத்திலேயே தொடர்ந்து வாழ்க்கை நடத்தும் தாய முறை இருந்துள்ளது. சங்க காலத்தில் பெண்களுக்கு திருமணம் செய்த பின்னரும் தன் குடும்பத்திலேயே இருந்து வாழ்க்கை நடத்தும் தாய முறை இருந்துள்ளது. அதாவது இப்போ வந்து திருமணத்துக்கு பிறகு கணவனுடைய இல்லத்துக்கு மனைவி செல்வது வழக்கமாக இருக்குது. ஆனால் சங்க காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, திருமணம் முடிந்தவுடனே மனைவியினுடைய இல்லத்தில் தான் யார் இருந்தது அப்படின்னு சொன்னால் கணவன் இருந்திருக்காங்க. பிறகு தான் கால மாற்றத்தினால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் கணவனுடைய இல்லத்துக்கு இப்போ மனைவி வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. திருமணத்துக்கு பின் மனைவியின் இல்லத்துக்கு சென்று கணவன் வாழ்வதே நடைமுறையாக இருந்தது. இதுதான் அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்தது. நாம் தான் அந்த நடைமுறையை மாற்றி இன்று கணவனுடைய இல்லத்தில் மனைவி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உள்ளோம். இது வந்து இதுக்கு வந்து சான்றாக எது இருக்குது அப்படின்னா, அகனான் ஒரு பாடல் நமக்கு சான்றாக இருக்குது. அடுத்து தாய்வழி குடும்பம். தாய்வழி குடும்பங்களில் பெண்களே குலத்தொடர்ச்சிக்கு உரியவளாக இருப்பதால் பெண் குழந்தைகளின் பேரு முதன்மையாக விரும்பப்பட்டது. அதாவது ஒரு குடும்பம் தழைப்பதற்கு யார் முக்கியமாக இருக்கா காரணம் அப்படின்னா பெண்கள் தான். அப்போது அந்த குலத்தொடர்ச்சிக்கு உரியவளாகிய பெண் குழந்தைகளை அவங்க வந்து முதன்மையாக தான் அவங்க வந்து விரும்பி ஏற்றாங்க. அதே நேரத்தில் தாய்வழி முறையில் குடும்பத்தின் சொத்து வளங்களும் செல்வங்களும் பெண்களுக்கும் சென்று சேர்ந்தன. அப்போ தாய் வழியில் இருக்கக்கூடிய சொத்து யாருக்கும் போய் சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கும் போய் சேர்ந்தன. அப்போ அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கும் சொத்துரிமை இருந்திருக்கு. சமீபத்தில் அது வந்து இல்லாமல் போயிட்டு பிறகு திரும்ப என்ன ஆச்சுன்னா பெண்களுக்கும் சம உரிமை உண்டு அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. அப்போ ஆரம்பத்தில் இருந்த வழிமுறைகளை தான் நாம் நடுவில் வந்து அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாற்றியிருக்கோம். அப்போ தாய் வழியிலேருந்து வரக்கூடிய சொத்து யாருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கும் உரிமை உண்டு. தாய்வழி சொத்துக்கள் பெண்டிற்கே போய் சேர்ந்தன என்பதை ஒரு மருதத்தினை பாடல் தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறது. அப்போ தாய்வழி சொத்து பெண்களுக்கு போகுது அப்படின்றத இலக்கியங்களும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கூறியிருக்கு அப்படின்றத நாம் வந்து இலக்கியம் மூலம் அறிய முடிகிறது. அடுத்தது தந்தை வழி குடும்பம். தந்தை வழி குடும்பம் அக்காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். மனித குலத்தில் ஆதியில் தோன்றி வளர்ந்த தாய் வழி முறையானது தமிழர்களிடம் இருந்ததை சங்க இலக்கியங்களின் வழி அறிய முடிந்தாலும் சங்க காலத்திலேயே ஆண்மைய சமூக முறை வலுவாக வேர்முன்றி பரவலாகிவிட்டதையும் காண முடிகிறது. சங்க காலத்தில் வந்து தாய் வழிமுறை வந்து இலக்கியங்களில் கூறப்பட்டிருந்தாலும் ஆண்மைய சமூகமான தந்தை வழி குடும்பத்தை பற்றியும் நிறைய இலக்கியங்களில் காண முடிகிறது. ஆண்மைய சமூகத்தில் பெண் திருமணத்திற்கு பின் தன் கணவனுடைய தந்தையகத்தில் வாழ வேண்டும். மணமான பின் தலைவன் தலைவியை அவனுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்தபோது அவனுடைய தாய் அவளுக்கு சிலம்பு கழி நோன்பு செய்திருக்கிறாள். அதாவது இப்போ இந்த காலத்தில் நாம் பயன்படுத்துகிற மாதிரி தான் அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா ஆண்மைய சமூகம் இருந்தது. அதாவது பெண்கள் திருமணம் ஆன பிறகு கணவனுடைய இல்லத்திற்கு செல்லுதல், இது வந்து இப்பத்தில் நமக்கு இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கியங்கள்லையும் இவ்வாறு இருந்தது அப்படின்றதுக்கு சான்றாக நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது தலைவனும் தலைவியும் வந்துட்டு வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சுக்கிட்ட பிறகு சில நாள் கழிந்த பிறகு தலைவியை வந்து தலைவன் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வராங்க. அப்படி இல்லத்திற்கு அழைத்து வரும்போது தலைவனுடைய தாயானவள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிலம்பு கழி நோன்பு செய்கிறாங்க. அந்த சிலம்பு கழி நோன்பு என்ன அப்படின்னு சொன்னால் திருமணத்துக்கு முன்னாடி தலைவி அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகளை கழற்றி அதுக்கு வந்து வேறொரு சிலம்புகளை அணிவித்தல் தான் இங்கே வந்து சிலம்பு கழி நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பழங்காலத்தில் ஒரு பெரிய விழாவாகவே வந்து இதை வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. இது வந்து மரபாக தமிழருடைய மரபாக இருந்தது. அப்போ அங்கே அதுக்காக தான் இங்கே வந்து ஐங்குறு நூற்றில் இந்த பாடல் சொல்லியிருக்காங்க. நும்மனை சிலம்பு கழி
அயரினும். நீ வந்து உங்கள் வீட்டில் சிலம்பு கழி செஞ்சு தலைவனையும் தலைவியும் சிறப்பிக்கிறீங்க. எம்மனை வதுவை நல்மணம் கழிக. என்னுடைய வீட்டில் வதுவைனா திருமணமாவது நான் செஞ்சுருப்பனே அப்படின்னு சொல்லிட்டு தலைவியினுடைய தாய் வந்து ஏங்கி சொல்கிற மாதிரி இது அமைந்திருக்கு. நும்மனை அப்படின்றது இங்கே தலைவனுடைய இல்லத்தையும், எம்மனை அப்படின்றது தலைவியினுடைய இல்லத்தையும் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதன் வழி மணமக்கள் வாழ்விடும் கணவன் அகம் என்பதை உறுதிப்படுத்தலாம். அப்போ இதன் வழியே வந்து அவங்க தலைவனுடைய வீட்டில் தான் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சிலம்பு கழி நோன்பு வைக்கிறாங்க. அப்போ வந்து இதன் மூலம் தலைவனுடைய அகத்து இல்லத்தில் தான் தலைவியானவர் வாழணும் அப்படின்ற ஒரு குறிப்பு அங்கே காணப்படுகிறது. இதன் வழி மணமக்களின் வாழ்விடம் கணவன் அகம் என்பதை உறுதிப்படுத்தலாம். மேலும் மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிரே, மனையுறை மனையில் இருக்கக்கூடிய மகளிருக்கு ஆடவர் தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையில் ஒரு பாடல் சொல்கிறாங்க. நாம் சொல்வோம், அதாவது புருஷ லட்சணம் உத்தியோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே மகளிருக்கு ஆடவர் தான் உயிராக இருக்காங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதான் கணவன் வந்து கொடுமைப்படுத்தினாலும் அந்த கணவனை விட்டு கொடுக்காத பெண்கள் தான் வந்து நம்முடைய நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் கணவனுடைய தவறுகளோ அவங்க செய்யக்கூடிய குற்றங்களோ அதிகரித்து போயிட்டுருக்கு. என்னும் குறுந்தொகை பாடல் மூலம் பெண் தன் கணவனையே முழுவதும் சார்ந்திருந்த நிலையை அறிய முடிகிறது. சங்க காலத்தில் தந்தை வழி குடும்ப முறை மிகவும் வலுவான ஒரு பரவலான முறையாக இருந்துள்ளதை பொருள் வயிற் பிரிவு, போர் வாழ்வியல் சடங்குகள், குடும்ப அமைப்பு, குடும்ப திருமணம் என பல்வேறு சமூக கலங்களில் காண இயலும். அதாவது தந்தை வழி குடும்பம் தான் சிறந்தது அப்படின்றத நம்ம எதெல்லாம் வந்துன்னா பொருள் வயிற் பிரிவு, தந்தை வழி குடும்பம் தான் வந்து ஒரு வலுவூன்றி இருந்தது அப்படின்றதுக்கு உதாரணமாக பொருள் வயிற் பிரிவு ஒன்று, போர் ஒன்று, வாழ்வியல் சடங்குகள் ஒன்று, குடும்ப திருமணம். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தந்தை வழி குடும்பத்தில் தான் வாழறாங்க அப்படின்றதுக்கும் அவங்க தான் வந்து அதிக ஒரு நெருக்கமான ஒரு உறவாக இருக்காங்க அப்படின்றதுக்கும் சான்றாக நம்ம சொல்கிறோம். அதாவது தலைவன் வந்து தலைவியை வந்து விட்டுட்டு பொருள் தேட பிரிந்து செல்வார், அது ஒன்று. அதே மாதிரி போருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவன் போவார். அடுத்து வந்து வாழ்வியல், நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அங்கே வந்து சடங்குகளாக செய்வாங்க. அடுத்து குடும்ப திருமணத்தில் வந்து நிறைய சடங்குகள் செய்வாங்க. அப்போ இதெல்லாம் வந்து தந்தை வழி குடும்பத்தில் தான் அதிகமாக நடத்துவாங்க. அடுத்தது தனி குடும்பம். இப்போ வந்து தாய் வழி குடும்பமும் இருந்தது, தந்தை வழி குடும்பமும் இருந்தது. அடுத்தது வந்து தனி குடும்பம் அப்படின்றத பார்க்குறோம். இந்த தனி குடும்பம் அப்படின்றது தாய், அதாவது கணவன் மனைவி அவங்களுடைய குழந்தை, இந்த மூணு பேர் இருக்கிறது தான் தனி குடும்பம். இப்போ நாம் சொல்கிறோம் வந்து நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கூட்டு குடும்பம் வந்து இந்த காலத்துக்கட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு செயலாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் தனியாக இருந்தால் தான் நம்ம வந்து சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படின்றதுனால அவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனி குடும்பத்தையே, தனி குடுத்தனம் தனி குடும்பத்தையே விரும்பக்கூடியவர்களாக காணப்படுகின்றாங்க. அப்போ அந்த காலத்துலேயும் தனி குடும்பம் இருந்தது. அதற்கான குறிப்புகள் எந்த நூலில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தனி குடும்பம் தோன்றுவதற்கான தொடக்க நிலை குடும்பங்கள் பற்றி சங்க இலக்கியங்கள் மிகுதியாக பேசியிருக்கின்றன. சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க, இளமகவு நிலை குடும்பங்களின் காட்சிகளை ஐங்குறு நூறு வெளிப்படுத்துகிறது. இளமகவு நிலை குடும்பங்களின் காட்சிகளை ஐங்குறு நூற்றில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா மரியடைப்படுத்த மாண்பினை போல். இந்த வரி எதில் வந்திருக்கு அப்படின்னா ஐங்குறு நூறில். என்ன சொல்கிறாங்கன்னா மரியடைப்படுத்த மாண்பினை போல், மாண்பினை போல் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் மான், ஆண்மானும் பெண்மானும் மறியிடைன்னா தன்னுடைய குட்டி மானை ரெண்டு மானுக்கும் நடுவில் வந்து அழைச்சிட்டு போவோம். அதுபோல் மகனை, அதுபோல் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மகனை நடுவனாக கொண்டு, மகன் நடுவில் ஒரு பக்கம் தலைவன் ஒரு பக்கம் தலைவியும் வாழ்ந்திருக்கின்றனர் அப்படின்றதுக்கு உதாரணமாக இங்கே ஐங்குறு நூற்று பாடலானது குறிப்பிடப்படுகிறது. அப்போது தனி குடும்பன்றது அந்த காலத்தில் இருந்திருக்குன்றதுக்கு இது ஒரு சான்று. அடுத்தது தாய் தந்தை குழந்தை மூவரும் தனி குடும்பம் மிகவும் நெருக்கமானது, மூவரும் இருக்கக்கூடிய தனி குடும்பம் மிகவும் நெருக்கமானது என்பதால் இது தொடக்க நிலை எளிய நெருக்கமான குடும்பம் எனப்படும். இதுதான் ஆரம்ப நிலை. ஆரம்பத்தில் இவங்க மூணு பேர் மட்டும் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள நெருக்கமானது அதிகரிக்கிறது, அங்கே பாசமானதும் அதிகரிக்கிறது அப்படின்றாங்க. அதனால் இது வந்து நெருக்கமான எளிய நெருக்கமான குடும்ப நிலை அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது தனி குடும்ப வகை. தனி குடும்ப வகை சமூக படி மலர்ச்சியில் இறுதியாக ஏற்பட்ட ஒன்று. தனி குடும்பன்றது இப்போ சமூகத்தில் வந்து இறுதியாக ஏற்பட்டது. அப்போ ஆரம்பத்தில் எது இருந்தது அப்படின்னா
கூட்டு குடும்பம் தான் அதிகமாக இருந்தது. அதுலேயும் தந்தை வழி குடும்பம், தாய் வழி குடும்பம், இப்படி தான் குடும்பங்களை பிரிச்சிருந்தாங்க. இந்த தனி குடும்பம் அப்படின்றது இருந்தது. ஆனால் இப்போது இதனுடைய நிலை வந்து அதிகரித்து காணப்படுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. இது இன்றைய தொழில் சமூகத்தில் பெரும்பான்மையாக காணப்படுகிறது. அப்போ இன்றைய காலகட்டத்தில்தான் தனி குடும்பமானது அதிகமாக காணப்படுகிறது என்பது ஒரு வாதம். ஆனால் பல ஆதிக்குடிகளிடம் தனி குடும்ப முறை முக்கியமான குடும்ப முறையாக இருப்பதையும் இன வரைவியல் ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. தனி குடும்ப முறை முக்கியமான ஒரு குடும்ப முறையாக இருந்தாலும் இப்போ வந்து இது அதிகமாக காணப்படுகிறது. இது ஒரு தொல் வடிவமாகவோ இருந்து வருகிறது என்பது இன்னொரு வாதம். அப்போ இது வந்து அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க தனி குடும்பம் இருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு வாதமாக காணப்படுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது விரிந்த குடும்பம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது விரிந்த குடும்பம். சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று இவர்களுடன் பெற்றோர் ஒருவரின் தந்தையும் உடன் வாழும் விரிந்த குடும்ப முறையையும் காண முடிகிறது. அப்போ வந்து தனி குடும்பன்றது கணவன், மனைவி, மகன் அல்லது மகள் மூணு பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அதே வந்து கொஞ்சம் விரிந்த குடும்பம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி அவங்களோட வந்து ஒரு தந்தையோ பெற்றோர் ஒருவரின் தந்தை, அதாவது அவங்க ரெண்டு பேரில் ஒருவருடைய தந்தையும் உடன் வாழ்ந்திருந்தது தான் என்ன சொல்கிறாங்கன்னா விரிந்த குடும்பம் அப்படின்றத சொல்கிறாங்க. கணவன், மனைவி, மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்ப முறையை ஒக்கூர் மாசாத்தியாரின் புறநானூற்று பாடல் கூறுகிறது. அப்போது அங்கே யார் வாழ்ந்தது அப்படின்னு சொன்னால் கணவன், மனைவி, மகன் மூணு பேரும் வாழ்ந்தது ஐங்குறுநூறு சொன்னது. இங்கே கணவன், மனைவி, மகனோடு ஒரு பெற்றோர், அதாவது அது தந்தையினுடைய பெற்றோராக இருக்கலாம் அல்லது தாயினுடைய பெற்றோராகவும் இருக்கலாம், இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர், அப்போ நாலு பேர் சேர்ந்து வாழ்வது தான் விரிந்த குடும்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எதில் நமக்கு சான்றாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா புறநானூற்று பாடலில் ஒக்கூர் மாசாத்தியார் அப்படின்றவங்க இதை வந்து குறிப்பிட்டு சென்றிருக்காங்க. அடுத்து சங்ககால குடும்ப அமைப்பில் முதல் நிலை உறவினர்களை மட்டுமே ஓரளவு இனம் காண முடிகிறது. அதாவது நற்றாய், நற்றாய் அப்படின்றவங்க யாருன்னா பெற்ற தாய். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நற்றாய், செவிலித்தாய், தோழி அப்படின்னு தான் இருப்பாங்க. அப்போ நற்றாய் அப்படின்றது பெற்ற தாய். பெற்ற தாய் ஒரு புறம் இருந்தாலும் செவிலித்தாயும் அவளது மகளாகிய தோழியும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெறுகின்றன. பெற்ற தாயினுடைய வேலை அங்கே குறைவு. செவிலித்தாய் தான் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறவ. அந்த செவிலித்தாயினுடைய மகள் தான் பெற்ற தாயினுடைய மகளினுடைய தோழியாக காணப்படுகின்றாங்க. அப்போ இவங்களுடைய பங்கு தான் சங்க இலக்கியங்களில் அதிகமாக காணப்படுகிறது. சமூக தாயாக விளங்கிய செவிலித்தாய், செவிலித்தாய் முறை பண்டைய இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாக சங்க காலத்தில் வருவதை அறிய முடிகிறது. சங்க காலத்தில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் செவிலித்தாயை பொறுப்பேற்றிருந்தார். அதாவது நற்றாயினுடைய செயல்களுக்கும் செவிலித்தாயினுடைய செயல்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஆனால் இங்கே வந்து முக்கியமான ஒருவராக யாரை குறிப்பிட்டு செல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் செவிலித்தாயை தான் சொல்கிறாங்க. இப்போ இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்து அறத்தினை விரும்பிய சுற்றத்தோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனையரும் காத்தலே இல்வாழ்வின் பயனாகும் என சங்ககால மக்கள் எண்ணினார்கள். அதாவது இல்லற வாழ்வின் இறுதி காலம், இல்லற வாழத்தில் அதாவது வாழ்க்கையின் முதல் கட்டமாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் திருமணம் இருக்கணும். இதனுடைய இறுதி காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா சுற்றத்தாரும் இணைந்து அறம் செய்வதை விரும்பி செய்தல் வேண்டும். இதுதான் எல்லா மக்களும் எண்ணினாங்க அப்படின்றத சங்க காலத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த விரிந்த குடும்பம் பற்றிய கருத்தினை தொல்காப்பியமும் பதிவு செய்கிறது. என்ன சொல்லுது அப்படின்னா, சங்க சமூகம் குடும்பம் என்ற அமைப்பை அடிப்படை அழகாக கொண்டிருந்த நிலையை சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. அதாவது சங்க சமூகம் குடும்பம் அப்படின்ற அமைப்பு தான் அடிப்படையான அழகாக இருந்ததுன்றத சங்க இலக்கியம் சொல்லுது. அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய சமூக அமைப்பும் கூட்டு குடும்பம், தனி குடும்பம் என்ற அழகுகளை கொண்டதாகவும் தந்தை வழி குடும்ப அமைப்பை கொண்டதாகவும் இருக்கிறது. தொன்மை மிக்க இக்குடும்ப அமைப்பு முறை தமிழ் சமூகத்தின் அடையாள பெருமிதமாகும். அப்போது இந்த காலகட்டத்தில் கூட
நாம் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் அப்படின்ற சொற்றொடர்களையும் பயன்படுத்துகிறோம், அதனை பின்பற்றியும் வாழறோம். அப்போ இதற்கு வந்து அமைவிடமாக எது அடிப்படையாக எது இருந்தது அப்படின்னு சொன்னால் சங்க இலக்கியங்கள் இருந்தது. அதை தான் நம்ம இன்றும் பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய முன்னோர்களை நம்ம என்ன சொல்லி அழைக்கிறோம் அப்படின்றதையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்து நாம் இருக்கோம், இப்போ நாம் இருக்கோம், நமக்கு வந்து மகன் இருக்குது. இந்த மகனுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து பெயரன், அது பெண்ணாக இருந்தால் பெயர்த்தி. அந்த பெயரனுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கொள்ளு பெயரன், அது பெண்ணாக இருந்தால் கொள்ளு பெயர்த்தி. அதுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அது எள்ளு பெயரன், எள்ளு பெயர்த்தி. இது நமக்கு கீழ் வரக்கூடிய தலைமுறைகள். இது நமக்கு மேல் வரக்கூடிய தலைமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மேலே வந்து தாய், தாய்க்கு அம்மாவை என்ன சொல்கிறோம் பாட்டி, தாய்க்கு அம்மாவுக்கு அம்மா என்ன சொல்கிறோம் பூட்டி, அந்த அம்மாவுக்கு அம்மா என்ன சொல்கிறோம் ஓட்டி, அந்த அம்மாவுக்கு அம்மா என்ன சொல்கிறோம் சேயோன், அவர்களுடைய அம்மாவை என்ன சொல்கிறோம் பறை. அதே மாதிரி தந்தை என்ன சொல்கிறோம் தந்தை, தந்தைக்கு அப்பாவை பாட்டன், பாட்டனுக்கு அப்பாவை பூட்டன், பூட்டனுக்கு அப்பாவை ஓட்டன், ஓட்டனுக்கு அப்பாவை சேயோன், சேயோனுடைய அப்பா பரன். இப்படி தான் நம்முடைய பரம்பரைகள் பிரிக்கப்பட்டு பெயர் வைக்கப்பட்டு காணப்பட்டது அப்படின்றத நாம் வந்து சங்க இலக்கியங்கள் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ குடும்பம் அப்படின்ற அமைப்பிலிருந்து தான் நாம் வந்து பெரும்பாலான செயல்களையும் நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் தெரிந்து கொள்ள முடியும். அந்த குடும்பத்தில் அறச்செயல்களையும் மேற்கொண்டு உறவினர்களோடு ஒன்றுபட்டு வாழ்தல் வேண்டும் என்பதை எடுத்து கூறக்கூடியதாக இந்த பாடம் நமக்கு அமைந்துள்ளது.